இன்னைக்கு எபிசோட்ல நம்ம ஹீரோயினையும் ஹீரோக்காக வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. பட் ஆனால் ஹீரோ வரவே இல்லை. வெயிட்டர் வந்துட்டு ஹீரோ அவங்கள மீட் பண்ண மாட்டாரா, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, ஹீரோயினி நான் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கூட நான் மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்றப்போ, இல்லை ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்றார் அந்த வெயிட்டர். சரி ஓகே, நீங்கள் சாப்பிட்டதுக்கெல்லாம் பில்லை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப, அவங்க பில்லை வாங்கி பார்க்குறாங்க. அது ரொம்ப அதிகமாக அமௌண்ட் போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே என்ன இவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்க, கொள்ளை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வெயிட்டரை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. திடீர் அவங்களும் வேறு வழி இல்லாமல் பாஸுக்கு கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு மனுஷனை பார்த்ததே இல்லை, இவன் ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் போட்டு வச்சிருக்கிறான், கஷ்டப்படுற மக்கள்லாம் இங்கே வந்து சாப்பிடவே முடியாது, இவனுக்கு இதயமே இல்லை அப்படி இப்படின்னு பிடிச்சி நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமுக்கு ஹீரோ அப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சு வெளியே வந்துட்டு இருப்பாரு. அதை பார்த்தவொடனே ஹீரோயினி நம்மள தான் ஏதோ திட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினி அது இதுன்னு சொல்லி ஹீரோ அப்படி இப்படின்னு சொல்லி அவன் திட்டிகிட்டு இருப்பாங்க. அதை ஹீரோ கேட்டுட்டு நின்றுட்டு இருப்பாரு. ஹீரோயினி அதை பார்த்துருவாங்க. உடனே பார்த்த உடனே ஃபோனை கட் பண்ணிட்டு, இல்லை என் ஃப்ரெண்டை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ நான் உனக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அந்த டைமுக்கு அந்த பிளாக்மெயில் பண்ண பர்சன் வந்து அங்கே வருவாங்க. வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவார், உங்களால் தான் இப்போ என்னோடய லைஃப் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி சொல்லுவாங்க. நீங்கள் தான் ஹீரோ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, அவர் எனக்கு எனக்கு ஹெல்ப் தான் பண்ணார், வேறு ஒரு ஜாப் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் பணத்தை தேவை இருந்துச்சு, அதுக்காக அந்த பணத்தை கொடுத்துட்டு அவர் போனார், அவர் ரொம்ப நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புவான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினையும் ஹீரோவை பார்த்துட்டு, நான் உன்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன், சாரி நீ அப்போவே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினையும் சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ இருந்துட்டு, உனக்கு எனக்கு என்ன உறவு இருக்குது, நான் ஏன் உனக்குலாம் எக்ஸ்பிளைன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயினையும் ஹீரோவை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஹீரோவை ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடியாகி குளிக்க போகிறாரு. அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயினையும் வெளியே நின்று தட்டிகிட்டு இருக்காங்க. இந்த டைமுக்கு யார் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயினி தான் நின்றுட்டு இருக்காங்க. அவன் நின்றுட்டு இங்கே எப்படி வந்த அப்படின்னு சொல்கிறப்போ, ப்ளீஸ் அந்த ஒரு ஷோக்கு மட்டும் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களும் கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. பட் ஆனால் ஹீரோ வந்து கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே தெரில, அவங்கள வெளியே பற்றி கதை அடிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயினி நான் நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மறுநாளும் அதே மாதிரியே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. பட் ஆனால் வெயிட்டர் வந்து இப்போ உள்ளே விடலை, நீங்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோ ஆர்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வந்து வெளியவே நிற்க வச்சுடுவாங்க. அந்த டைமுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்து ஒரு ஆள் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாரு, இது நாங்கள் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம், இது அப்படி இருக்குது இப்படி இருக்குது டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருப்பாரு. உடனே அந்த இடத்துக்கு ஹீரோயினி போயிட்டு அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுவாங்க. சால்வ் பண்ணோன்னா அந்த ஒர்க்கர் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுவான், வெயிட்டர் வந்து தேங்க்ஸ் சொல்லுவான், உங்களால் தான் இப்போ பெரிய பிரச்சனையாக வேண்டியது, நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ, அங்கே இவங்களோட கம்பெனியில் ஆடில் நடித்த ஒரு ஹீரோயினியோட ஃபோட்டோ அங்கே ஒர்க்கர்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவங்களை உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க. ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி ஹீரோயினி அதை பார்த்து வச்சுட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு அவங்க அம்மாவையும் அவங்க சிஸ்டரையும் பிக்கப் பண்ணதுக்காக ஏர்போர்ட் போயிருப்பாங்க. அதே போல் அந்த பொண்ணும் அவங்களோட கிராண்ட்மாவை பிக்கப் பண்ணதுக்காக ஃபேமிலியோட போயிருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோ அவங்க ஃபேமிலியை பிக்கப் பண்ணிட்டு வருவார். இந்த பொண்ணும் அவங்க கிராண்ட்மா பிக்கப் பண்ணிவிட்டு அங்கே வருவாங்க. அந்த கிராண்ட்மா கொஞ்சம் டெரர் போல், நம்ம ஹீரோட அப்பா போய் பொக்கே கொடுப்பாரு. பட் ஆனால் அது வாங்காமல் அதை வந்து திருப்பி கொடுத்துரும், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துருவாங்க, அசிங்கப்படுத்திடுவாங்க. உடனே இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஃபேமிலியும் வெளியே ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்துட்டுருப்பாங்க. அந்த டைமுக்கு ஒரு பையனும் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்துட்டுருப்பான். அவன் வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ரிச்சானவங்க போல் அப்படின்னு நினச்சிட்ருப்பான். பார்த்தா அவனோட பாக்கெட்டில் இருக்க பர்ஸை காணாமல் போயிருக்கும். ஐயோ என்னோட பர்ஸை காணலே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பெட்டியெல்லாம் போட்டு உழைச்சி இது பண்ணிட்டுருப்பான். அந்த டைமுக்கு நம்ம ஹீரோவும் ஃபேமிலியும் வந்ததை பார்த்துட்டு அவன் வந்துட்டு என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இந்த மாதிரி என்னோட பர்ஸ் யாரோ அட்டையை போட்டுட்டாங்க, நான் என் அப்பாவை தேடி தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோவோட அம்மாவும் ரொம்ப பாவப்பட்டுட்டு அவனுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துட்டு இதை கொஞ்சம் வச்சுக்கோ, உனக்கு இப்போதைக்கு தேவைப்படுறதுக்கு இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இந்த பெண்ணுச்சா இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிவிட்டு இவனும் அவங்க அப்பாவை தேடி போகணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி வந்து அந்த ஆடில் நடித்த அந்த பொண்ணுக்கிட்ட சைன் வாங்கிட்டு வந்து அங்கே ஒர்க்கர்ஸ்டெல்லாம் கொடுத்துட்டு, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வந்து அவங்கக்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம்க்கு நம்ம ஹீரோ உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்துட்டு, நீ இன்னும் போகவே இல்லையா, நீ எவ்வளோ தான் கேட்டாலும் நான் உனக்கு வந்து ஷோ பண்ணி கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, ஹீரோயினி வந்து ரொம்ப அடம்பிடிச்சிட்டு இருப்பாங்க, நீ பண்ணி தான் கொடுக்கணும் எனக்கு, இது இதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஹீரோ வந்துட்டு உடனே அவங்கள வந்து சமையல் பண்ணுற ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணை கட்டிட்டு அவர் ஒரு சூப் ரெடி பண்ணுவார். ரெடி பண்ணி ஹீரோயின்கிட்ட கொடுத்துட்டு இதை டேஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினியும் அதை டேஸ்ட் பண்ணுவாங்க. டேஸ்ட் பண்ணிட்டியா, நான் இதில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போட்டேன்னு எனக்கு சொல்லணும், நான் 10 இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கேன், இதை நீ நாளைக்கு வந்து என்கிட்ட சொல்லு, நீ அப்படி 10 இன்கிரீடியன்ஸையும் சொல்லிட்டு அப்படின்னா ஓகே நாளைக்கு நம்ம பார்க்கலாம், ஒருவேளை நான் உனக்கு வந்து ஷோ வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லுவார். நம்ம ஹீரோயினையும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போவாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு இங்கே இருக்கிற ட்ரிங்க்ஸ்லாம் நீ கொஞ்சம் குடிக்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அவங்களும் அந்த சூப்பெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் குடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ எழுந்து போயிடுவார். நம்ம ஹீரோயினி உடனே ஒரு ஸ்டாஃப் ரூமில் போயிட்டு அங்கே இருக்க புக்ஸ் எல்லாம் வச்சு ரெஃபர் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம், என்னென்ன போட்டிருக்கான்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க புக்ஸ் எல்லாம் எடுத்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு கரண்ட்டும் போயிடுது. நம்ம ஹீரோவும் அதே டைமுக்கு உள்ளே போயிட்டு, ஓ நீ இந்த மாதிரி சீட்டிங் வேலைலாம் பண்ணி தான் வின் பண்ணுவியா, இப்படி தான் சீட்டிங் வேலைலாம் பண்ணுவியா அப்படின்றப்போ, கிரண் இல்லை 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 நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க.
அந்த டைமுக்கு அங்கே இருக்கிற மேலே இருந்து ஒரு மாவு டப்பா வந்து கீழே விழுந்துடும். அது நம்ம ஹீரோ மேலே விழுந்ததுனால ஹீரோக்கு வந்து ஒரு அலர்ஜி மாதிரி இருக்கும் போல் அந்த மாவு பட்டவனை அவர் வந்து ரொம்ப இரும ஆரம்பித்து வயிற்றை பிடிச்சிட்டு இருப்பார். நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்போ எனக்கு கொஞ்சம் அலர்ஜி அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வயிற்றை பிடிச்சிட்டு இருப்பார். அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயினையும் உன்னோட கையை கூட்டு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஹீரோ ஆஹா அதெல்லாம் நான் தரமாட்டேன் அப்படின்றப்போ ஐயா நான் அவனை ஒன்றும் பண்ணிட மாட்டேன் கையை மட்டும் கூட்டு அப்படின்னு சொல்லி கையை வாங்கிட்டு அவங்க வந்து மசாஜ் மாதிரி பண்ணி விட்டுட்டுருப்பாங்க. இப்படி பண்ணால் உனக்கு வயிறு வலி கொஞ்சம் சரியாகும், எங்கள் அப்பாவுக்கும் நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினையும் சொல்லிட்டு அப்படி செஞ்சிட்ருக்காங்க. அந்த டைமுக்கு கரண்ட்டும் வந்துடுது. நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் நின்று மசாஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இங்கே என்னடா நடக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு இல்லை இல்லை ஒன்றும் இல்லை நான் இந்த அவளை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்லி மழுப்பிடுவார். அப்போ அவங்களாம் சொல்லுவாங்க இவங்க சீட் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை இல்லை நான் தான் அவளை ஸ்டாஃப் ரூமுக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினையும் ஒரு மாதிரி கூச்சப்பட்டுட்டு சரி ஓகே நான் போய் அந்த ட்ரிங்க்ஸை குடிக்கிறேன் அப்படின்றப்போ இல்லை இல்லை வேண்டாம் நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்பு, நீ வீட்டுக்கு கிளம்பிட்டு நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வா, நான் 10 இன்க்ரீடியன்ஸ் போட்டேன் இல்லை அது என்னன்னு சொல்லி நீ கண்டுபிடிச்சிட்டு நாளைக்கு வந்து நீ சொல்லு, நீ ஒரு வேளை சொன்னேன்னா அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினையும் அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த பக்கம் குப்பெல்லாம் பொறுக்கிற ஒரு அம்மா அங்கே இருக்கிற அட்டை பாக்ஸ் எல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு அங்கே ஒரு அட்டை பாக்ஸ் இருந்தோன்னே அதை எடுக்க போவாங்க. பார்த்தா அந்த நம்ம ஏர்போர்ட்டில் பார்த்த அந்த பையன் வந்து அங்கே படுத்து தூங்கிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு வந்துட்டு இங்கே நீ யாருப்பா இங்கே தூங்கிட்டு இருக்க பேய் நினச்சிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க பயந்துடுவாங்க. அவனை இருந்துக்கிட்டு நான் பேயலாம் இல்லை நான் மனுஷன்தான், இந்த மாதிரி நான் என் அப்பாவை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. உங்கள் அப்பா தேடி வந்தானே இங்கே படுத்து கிடக்க அப்படின்றப்போ என்னோட பர்ஸை யாரோ வந்து ஆட்டையை போட்டுட்டாங்க அதனால் என் கையில் காசு கிடையாது, நீங்கள் ஏதாவது எனக்கு ஃபுட் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த லேடி அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அட்டை தான் எனக்கு வேணும்னு சொல்லி அட்டையை பிடிச்சி எழுத்துட்டு இருப்பாங்க. அவன் சொல்லுவான் இதுதான் என்னோட பெட்டு இதை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் பிடிச்சி எழுத்துட்டு இருப்பான். இந்த டைமுக்கு நம்ம ஹீரோயினி அந்த சைடு கிராஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு இங்கே என்ன சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் ரொம்ப பசியில் இருப்பான் போல. நம்ம ஹீரோயினி ஒரு பிரெட்டை சாப்பிட்டு இருப்பாங்க, அதை பார்த்துட்டு ஆன்னு பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயினிக்கு ரொம்ப பாவம் ஆகிடும், அதனால் அவங்க அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போயிட்டு அவனுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அவன் அதெல்லாம் ரொம்ப அவசரமாக சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான் அவனோட சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லுவான். இந்த மாதிரி என் அப்பாவை தேடி தான் நான் இங்கே வந்தேன், ஏர்போர்ட்டில் யாரோ என்னோட வந்து பிக் பாயிண்ட் அடிச்சிட்டாங்க என்னோட பர்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டுட்டு ஹீரோயினியும் ஹீரோயினோட அப்பாவும் ரொம்ப பாவப்படுவாங்க. அப்போ அந்த குப்பை பொறுக்கின அந்த லேடி வந்துக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் அவனை ரொம்ப நம்புறீங்க, அவன் சீட்டர் அவன் பொய் சொல்கிறான், அவங்கள ஏமாத்தான்னு நினைக்கிறேன், மூஞ்சியை பார்த்தா தெரியல அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயினி வந்து இல்லை இல்லை அவனை பார்த்தா பாவமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு இங்கே தங்குறது கூட இடம் கிடையாது, எனக்கு இங்கே யாரையுமே தெரியாது அப்படின்னு சொல்லுவான். உடனே ஹீரோயினி உடனே இருந்துட்டு சரி ஓகே உங்கள் வீடு ரெண்டில் தானே இருக்குது அது எவ்வளோ அப்படின்னு சொல்கிறப்போ இவங்க இவ்வளோ டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோயினியும் வந்து அவ்வளோ காசு எடுத்து கொடுத்துட்டு 2 மாதத்துக்கு தேவையான அட்வான்ஸ் காசு எல்லாமே கொடுத்துட்டு இனிமேல் அவன் அங்கே தான் ஸ்டே பண்ணுவான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த லேடி மட்டும் சொல்லுது அவனை நம்பாதீங்க அவங்க உன்னை சீட் பண்ணுதான் அப்படின்றாங்க. பட் ஆனால் ஹீரோயினியும் அவங்க அப்பாவும் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கல. எங்கள் ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா இந்த மாதிரி எனக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சிருக்கிறான், என்னால் அந்த 10 இன்க்ரீடியன்ஸை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு தெரியல அப்படின்றப்போ இவர் சொல்கிறார் ஒரு குக்கோட பொண்ணு இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கான எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம ஹீரோயினிக்கு வந்து சொல்கிறாங்க. இந்த இதெல்லாம் வந்து இப்படி இப்படின்னு சொல்லி அவர் எல்லாமே சொல்கிறாங்க. ஓகே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கெஸ்ட் கிடச்சிருச்சு, ஓகே இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ்ட் கிடச்சிருச்சு. அவங்க அப்பாவே ஹக் பண்ணிவிட்டு தேங்க்ஸ்ப்பா ஓகே நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் தூங்க போயிறாங்க. மறுநாள் நம்ம ஹீரோயினியும் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே ஹீரோ வந்துட்டு ஓகே நீ ரெடியா, நீ ஒன்று தப்பாக சொன்னாலும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை நான் ரெடி தான் நான் எல்லாமே கரெக்டாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ரொம்ப கெத்தாக ஒரு பிளேட் எடுத்துட்டு அவன் எடுத்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அப்படி கரெக்டாக எடுத்துறாங்க. 9 எடுத்துடுறாங்க. ஹீரோ அதை பார்த்து ஆச்சரியப்பட்டுருந்தாரு, என்னடா அவன் எல்லாமே கரெக்டாக எடுத்துட்டாலே அப்படின்னு சொல்கிறப்போ ஆனால் நீ இப்போ கடைசியாக எடுக்க போகிற இன்க்ரீடியன்ஸ் 10வது இன்க்ரீடியன்ஸ் ஒன்று நீ தப்பாக எடுத்தாலும் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் நம்ம ஹீரோவும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் கரெக்டாக 10வது இன்க்ரீடியன்ஸையும் கரெக்டாக எடுத்துருவாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.